தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு போர்டு நீங்கள் வந்து படிக்கலாம். ஒன்று ஸ்டேட் போர்டு, இன்னொன்று வந்து சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு. இப்போது சிபிஎஸ்இ படிக்கிறதுனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ படிக்கிறது மூலமாக நீட் எக்ஸாமினேஷன் எழுதலாம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற காலேஜஸில் சீட்ஸை உங்களால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ மேம், நாங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிறோம், நாங்கள் சிபிஎஸ்இ செலக்ட் பண்ணல, நாங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிறோம், ஆல்ரெடி நான் ஸ்டேட் போர்டு முடிச்சுட்டேன், ஆனால் இந்த ஸ்டேட் போர்டில் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், நான் வந்து நீட் எக்ஸாமினேஷன் எழுதலை, ஏன்னா எனக்கு சிபிஎஸ்இ நான் படிக்கலை, ஸோ என்னோடய கான்ஃபிடன்ட் லெவல் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து நீட் எக்ஸாமினேஷன் எழுதவே இல்லை, நான் ஸ்டேட் போர்டில் நல்ல மார்க் வச்சுருக்கேன். இல்லை மேம், நான் ஸ்டேட் போர்டு மட்டும் படித்து நல்ல மார்க் ஸ்டேட் போர்டில் வாங்கினா எனக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் ரொம்ப நல்ல மார்க் வாங்கியிருந்தால், 95+, 98, 99 இந்த மாதிரி ரொம்ப நல்ல மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்ஸையும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய மேக்ஸ் மார்க், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ இதில் அவுட் ஆஃப் 100 நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்ஸை டிவைடட் பை 2 போட்டு அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ். இது வந்து யாருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 12th போர்டு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் காட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 96.89. இப்போ வந்து டெசிமலில் போடுறாங்க இல்லையா, ஸோ மேக்ஸில் வந்து 96.89, பயாலஜியில் வந்துட்டு 94.10, எவ்வளோ நல்ல மார்க் பாருங்க, 96, 94. ஃபிசிக்ஸில் வந்துட்டு 94.38. இந்த இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மேம் ஸ்டேட் போர்டை நல்லா படிக்கிறதுனால என்ன யூஸு? இப்போ நான் நீட் மட்டும் படிக்கட்டுமா, இல்லை என்னுடைய ஸ்டேட் போர்டை நான் நல்லா படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டேட் போர்டை நல்லா படித்து ஸ்டேட் போர்ட்லேயும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 95.53, இது வந்து அவங்களுடைய ஸ்கூல் மார்க், அதாவது ஸ்டேட் போர்டு நீங்கள் படிக்கிறீங்களா, தமிழ்நாடு சிலபஸ் படித்து இதில் அவங்க எடுத்துருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் அவங்க எடுத்துருக்கக்கூடிய மார்க்ஸ். இப்போ இந்த மார்க்ஸை டிவைடட் பை 2 போடணும், டிவைடட் பை டூ. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒரு டிவைடட் பை 2 பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணால் வர்றது தான் உங்களுடைய கட் ஆஃப். இப்போ இந்த கட் ஆஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர், அக்ரி சீட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக. தமிழ்நாட்டில் மேம் நான் எம்பிபிஎஸும் படிக்கல, பிடிஎஸும் படிக்கல, என்ஜினியரிங்கும் படிக்கல, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது படிக்கணும் மேம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் கோர்சஸ்க்கு வந்து ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று வந்து ஐசிஏஆர். இப்போது சிபிஎஸ்இ போர்டு படிக்கிற பசங்க வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி தான் போக முடியும். அதே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு போர்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய பிளஸ் 2 போர்டு மார்க் இருக்கிறக்கன்னா அது எல்லாத்தையும் டிவைடட் பை 2 போட்டு அதெல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கிறது கட் ஆஃப். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 190. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப் 190. இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நீட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் தான், இந்த குழந்தை வந்து நீட் எக்ஸாமும் எழுதியிருந்தாங்க. நீட்டில் வந்து அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 380 out of 720. இப்போ இந்த மார்க்குக்கு அவங்களுக்கு நீட்டில் என்ன கிடைச்சிருந்தது அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட். நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எம்பிபிஎஸ் சீட் வந்து எவ்வளோ மார்க் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 720 out of 380 உங்களுக்கு எம்பிபிஎஸ் மார்க், எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிருந்தது. எந்த காலேஜ் அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ், கற்பகம், கோயம்புத்தூர். கற்பகம் காலேஜ், கோயம்புத்தூர். அதே ஸ்டூடெண்ட் போர்ட்லேயும் நல்ல மார்க் எடுத்திருந்ததுனால அவங்க அக்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அக்ரியில் என்ன சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு அக்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணும். அப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்னா, இதில் இந்த பேஜில் http://youcanapply.com அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணால் இது காமிக்கும், ஜென்ரல் கவுன்சிலிங் ரிசல்ட். ஸோ இதுதான் நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நான் என்டர் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் அக்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங், உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட இமெயில் ஐடி,
பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இமெயில் ஐடிக்கு கேப் ஸ்மால் கிடையாது, பட் பாஸ்வேர்டுக்கு வந்து கேப் ஸ்மால் கரெக்டாக கொடுத்துட்டு கொடுக்கும்போது உங்களோட பாஸ்வேர்டும் மெயில் ஐடியும் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ஸ்டூடெண்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 190 கட் ஆஃப் அவங்க எடுத்திருந்தாங்க, நீட்டில் வந்து 380 மார்க் எடுத்திருந்தாங்க. ஸோ நீட்டில் வந்து எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அலாட்டாக இருக்கிற சீட் காலேஜ் வந்து ஏசி அண்ட் ஆர்ஐ திருவண்ணாமலை, விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் திருவண்ணாமலையில் இருக்கிற காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹான்ஸ், விச் மீன்ஸ் பிஎஸ்சி டிகிரி. ஸோ எம்பிபிஎஸ் டிகிரி வேணும் அப்படின்னா ஸ்டேட் போர்டு மார்க் வச்சு போக முடியாது, நீட் மார்க் வச்சு தான் போக முடியும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், வெட்டினரி, நர்சிங் இந்த மாதிரி மெடிசினல் கோர்ஸஸ்க்கு நீட் மார்க் இருந்தால் தான் உங்களால் உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நீட் மார்க் வச்சு என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லலாம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மார்க், இந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஸ்டேட் போர்ட் மார்க்குக்கானது. ஸோ ஸ்டேட் போர்டில் இந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்குக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் டைம் செஷன் கொடுத்துருக்காங்க. 1:30 PM அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். இது வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் அவங்களுடைய நேம், கம்யூனிட்டி, ஸோ ஜென்ரல் கோட்டா, ஃபீ ஸ்டேட்டஸ். திஸ் இஸ் த அலாட்மெண்ட் லெட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி. இப்போ மேம், நாங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கல, நாங்கள் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க குழந்தைங்க வந்து நீங்கள் சிபிஎஸ்சி போர்டு படிக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டேட் போர்டோட மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 4 மார்க்கோட கட் ஆஃப் தான் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஐகார் அப்படின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நீங்கள் மெயின் பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பட் ஸ்டில் உங்களால் மதுரை அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் உங்களால் படிக்க முடியாது, பிகாஸ் தட் இஸ் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அக்ரி தான் படிக்கணும், தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன்னா, சிபிஎஸ்சி போர்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி போகலாம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற சான்சஸ் தான் இது. ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, இன்றைக்கே இந்த வெப்சைட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணாது உங்களுடைய இஷ்டம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கே உங்களோட அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா வீடியோக்கு கீழே லைக் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.